கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு அந்த கொரோனா தொற்றிலிருந்து மீண்ட ஐம்பத்தி ஒரு பேருக்கு தென்கொரியாவில் மீண்டும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பில் பல சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில ஒருவருக்கு எதிர்ப்பு சக்தி எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்பது தொடர்பில் ஒரு ஆய்வு முடிவு வெளியாகியிருக்கிறது கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டு குணமானவர்களுக்கு அதிகபட்சமாக எத்தனை நாட்களுக்கு எதிர்ப்பு சக்தி நீடிக்கும் என மருத்துவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் மீண்டும் குணமடைந்து வருகிறார்கள் இந்த நிலையில கொரோனாவால் இருந்து குணமடைந்தவர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு எதிர்ப்பு சக்தி நீடிக்கும் என்ற ஆராய்ச்சியில் மருத்துவ குழு இப்பொழுது இறங்கியிருக்கிறது ஒரு மனிதருக்கு வைரஸ் தொற்று ஏற்படும் போது அவரது உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தி தூண்டப்படுகிறது அந்த அந்த வைரஸ் வைரஸ் உடலில் புரதம் உருவாகிறது மூலம் மீள முடிகிறது சில நேரங்களில் நம் உடம்பில் உருவாகும் எதிர்ப்பு புரதம் முன்பு தாக்கிய வைரஸை நினைவில் வைத்துக் கொள்கிறது அந்த புரதம் அடுத்த முறை அந்த வைரஸ் தொற்று ஏற்படும் போதும் அது உடலை பாதிக்காத வண்ணம் நம்மை காக்கிறது ஆனால் ஒரு சில வைரஸ்களில் இந்த எதிர்ப்பு புரதம் தன்னை தாக்கிய வைரஸை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் போவதுண்டு கடந்த காலங்களில் ஏற்பட்ட நான்கு சாதாரண கொரோனா வைரஸ் வகைகளும் அப்படித்தான் நடந்தது அதனால் தான் அவற்றுக்கு எதிராக நம் உடம்பில் நீடித்த எதிர்ப்பு சக்தி இல்லாமல் சளி மற்றும் இருமல் தொற்றுக்கு அடிக்கடி ஆளாக வேண்டியிருந்தது எனவே தற்போது கண்டறியப்பட்டுள்ள புதிய கொரோனா வைரசுக்கு எதிராக உருவான எதிர்ப்பு புரதங்கள் வாழ்நாள் முழுவதும் உடலுக்கு பாதுகாப்பாக இருக்குமா என்று உறுதியாக கூற முடியாது என மருத்துவர்கள்

ஆய்வறிக்கையின் முடிவாக இருக்கிறது